Hello friends, welcome back to Tech Fatam Tamil channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கேமராக இருந்தீங்க அப்படின்னா யூடியூப்லேயே இருக்கும், இன்ஸ்டாகிராம்லேயே இருக்கும், ஃபேஸ்புக்கில் இருக்கும், எல்லா இடத்துலையும் நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது போவீங்க. ஸோ அந்த லைவ் ஸ்ட்ரீம் போகும்போது வந்து உங்களோட குவாலிட்டி வந்து கரெக்டாக இருக்கணும், உங்கள் குவாலிட்டி கரெக்டாக இருக்கணும், ப்ளஸ் வந்து நான் கேமரா இருந்தது அப்படின்னா நான் பேசுறது நான் பண்ணுற ரியாக்ஷன்ஸ்லாம் அதில் வரணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறது அதை எடிட் பண்ணி நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ணணுமா, இல்லை லைவ் போகும்போது அந்த மாதிரி பண்ணலாமா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி வீடியோஸ் எப்படி நம்ம பாருங்கள், கூட சேனல் சப்ஸ்கிரைப் இல்லை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் போகிற வீடியோ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக பார்க்க முடியும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைவ் ஸ்ட்ரீம் ஆகட்டும், இது லைவ் ஸ்ட்ரீமுக்கு மட்டும் யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைவ் ஸ்ட்ரீமுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, இது பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். OBS ஸ்டுடியோ அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அந்த டூலை வச்சு நீங்கள் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதாகட்டும், ரெக்கார்ட் பண்ணுறதாகட்டும், கேமரா உங்கள் கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறதாகட்டும், ஸோ எல்லாமே அதிலே பண்ணிக்கலாம். அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணி எப்படி நம்ம கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிற முழு வீடியோ எனக்கு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸுக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நாங்கள் ஒரு வெப்சைட் புதுசாக டெவலப் பண்ணியிருக்கோம், ஸோ அந்த வெப்சைட்டோட லிங்க்கிலே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு என்ன டவுட் இருந்தது அப்படின்னா போஸ்ட் யுவர் டவுட்ஸ் அப்படின்னு ஒரு மேலே ஒரு டேப் இருக்கும். ஸோ அந்த டேபை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நேம் உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேட்டு உங்களோட கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கிறத கேட்கும். ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் போட்டு நீங்கள் ஒரு கண்டென்ட் போட்டிங்க அப்படின்னா அதில் வந்து நான் கண்டிப்பாக உங்கள் டவுட் கிளியர் பண்ணுவேன். ஒருவேளை கமெண்ட் செக்ஷனில் என்னால் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா நான் கண்டிப்பாக நீங்கள் அதில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் அதை ரெகுலராக செக் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அதில் ரிப்ளை வரும். ஸோ இப்போ நம்ம வந்து OBS ஸ்டுடியோ அப்படிங்கிறது வந்து அஃபிஷியல் லிங்க்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அஃபிஷியல் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஸோ செக் பண்ணி பாருங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரைட் கிளிக் பண்ணி அட்மினிஸ்ட்ரேட்டராக ஓப்பன் பண்ணிக்கோங்க. அட்மினிஸ்ட்ரேட்டராக ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் ஒரு சில கேமிங் வந்து லைவ் போக முடியும். ஸோ ஒரு சில கேமிங் லைவ் போகாமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டராக ஓப்பன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா. ஸோ ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கேட்கும், கான்ஃபிகரேஷன் ஆப்ஷன்ஸில் நீங்கள் ஸ்ட்ரீமிங்காக வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறீங்களா, இல்லை ஆடியோக்காக மெயினாக டிபெண்ட் பண்ணியிருக்கு போகிறீங்களா, இல்லை வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை வந்துட்டு நார்மலாக விர்ச்சுவல் கேமரா மட்டும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண போகிறீங்களா, மூணு நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் மோஸ்ட்லி வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே சூஸ் பண்ணிக்கோங்க, பெஸ்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே ரெக்கார்டிங் ஆகட்டும், வீடியோ ஆகட்டும், கேமரா ஆகட்டும், ஸோ எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்லேயே வந்துடும். ஸோ நீங்கள் ஆப்டிமைஸ்ட் ஃபார் ஸ்ட்ரீமர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீடியோ செட்டிங்ஸ் வந்து செலக்ட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ உங்கள் மானிட்டர் சைஸ் பொறுத்து தான் வீடியோ செட்டிங்ஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எடுத்துருக்கும், ஒரு செட்டிங்ஸ் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துருக்கும். ஸோ அதுதான் உங்கள் மானிட்டர் செட்டிங்ஸ். ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஃப்ரேம் ரேட் இருக்கும். ஸோ ஃப்ரேம் ரேட் நீங்கள் 30 ஃப்ரேம் ரேட் வைக்கலாம், 60 ஃப்ரேம் ரேட் வைக்கலாம், பேஸ்ட் ஆன் யுவர் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் பொறுத்து நீங்கள் அதை மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஹை குவாலிட்டியாக இருந்தது அப்படின்னா 60 ஃப்ரேம் ரேட் செகண்டே வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் லோவாக இருக்குது எனக்கு மீடியமாக தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 30 ஃப்ரேம்ஸே வச்சுக்கலாம். ஸோ அது வந்து உங்களோட சாய்ஸ், நீங்கள் எது சூஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எது வந்து செலக்ட் ஆயிருக்கும் அதே நீங்கள் சூஸ் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் யூடியூப்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யூடியூப்லேருந்து கோ லைவ் அப்படிங்கிற ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரீமிங் கீ அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரீமிங் கீ வந்து இங்கே தூக்கி போடணும். நீங்கள் ஃபேஸ்புக் போனீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு கீ இருக்கும். ஸோ அந்த கீ தூக்கி இங்கே போட வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் வந்து கனெக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த பிளாட்ஃபார்மோட கீ வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ண மாதிரி இருக்கும். நான் வந்து யூடியூபோட கீயை இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணமாட்டி எல்லாமே கான்ஃபிகர் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு டேப் மாதிரி வந்திருக்கும், ஒரு விண்டோ, சின்ன விண்டோ மாதிரி வந்திருக்கும். ஸோ அதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ பிளாக் கலர் வீடியோ மாதிரி இருக்கும். இப்போ வந்து எப்படி நம்ம வந்து லைவ் போகிறது, இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் கேம் மட்டும் லைவ் போகணுமா, இல்லை கேமோட சேர்த்து அதில் ஃபாலோ ஆன் இன்ஸ்டாகிராம், ஃபாலோ ஆன் ஃபேஸ்புக், ஃபாலோ ஆன் யூடியூப்ஸ், அந்த மாதிரி ஒரு சின்னதாக ஐக்கான் மாதிரி போட்டு ப்ளஸ் நான் பேசுறது என்னோட கேமரா இருந்தது அப்படின்னு நான் பேசுறது வந்து வரணும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வரணும் அப்படின்னு வச்சிங்கன்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா சோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த சோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இம்போர்ட் வீடியோ, இம்போர்ட் ஆடியோ, இம்போர்ட் மைக்ரோஃபோன்ஸ், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் எந்த விண்டோவை வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போகிறீங்களோ, இப்போ நீங்கள் கேம் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 2-3 பேஜ் ஓப்பனில் இருக்குது, 2 ஃபைல் எக்ஸ்ப்ளோரர், கூகுள் குரோம்ஸ், அந்த மாதிரி நிறைய ஓப்பனில் இருக்குது அப்படின்னா அதில் கூகுள் குரோம் .exe இல்லை அந்த கேம் பேர் போது .exe அந்த மாதிரி கேட்கும். ஸோ நீங்கள் எது சூஸ் பண்ண போகிறீங்களோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஹோல் டெஸ்க்டாப்பு லைவ் பண்ணுறாலும் போய்க்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. மேக்ஸிமம் ஹோல் டெஸ்க்டாப் போகிறது நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம், பிகாஸ் அதில் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறையா டேஞ்சரான விஷயமா இருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் வந்து விண்டோவில் சூஸ் பண்ணிக்கோங்க, எந்த விண்டோவில் லைவ் போக போகிறீங்களோ அந்த விண்டோ சூஸ் பண்ணிக்க அப்படின்னா கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். இப்போ வந்து நம்ம விண்டோ சூஸ் பண்ணியாச்சு, இப்போ நம்ம வந்து அதில் வந்து ஃபாலோவர்ஸ் ஆன் ஃபேஸ்புக். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஃபாலோவர்ஸ் ஆன் ஃபேஸ்புக் அப்படின்னு
அதில் ஒரு நீங்கள் வேற ஒரு வீடியோ போகணுன்னாலும் சரி, நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் கேமரா டிவைசஸ் சில வீடியோ டிவைசஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் கேமரா ஒரு வேலை கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஒரு வேலை உங்ககிட்ட கேமரா இருக்குது அப்படின்னா அதில் யூஎஸ்பி கேமராவா இல்லை கேமராவா அப்படிங்கிறது காமிக்கும். ஸோ நீங்கள் கேமரா சூஸ் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டு எந்த மாதிரி நீங்கள் க்ராப் பண்ணி வைக்கணுமோ க்ராப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஒரு இமேஜ் வச்சு உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அதே உங்களுக்கு ஒரு கேமரா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கேமரா வச்சே காமிச்சிடலாம். ஸோ அதை நீங்கள் கேமரா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேமரா வந்து அங்கே வரும். ஸோ நீங்கள் எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை இமேஜ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணுறதுக்கு அது இதுன்னு எத்தனை இமேஜ் வேணாலும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சில பேர் கூகுள் பேல இந்த அமௌண்ட் ஆனதுக்கு அந்த ஒரு நம்பர் மாதிரி போடுவாங்களே, ஸோ அது எல்லாமே இதிலே நீங்கள் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி சோர்ஸில் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் இமேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஆட் இமேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணணும்னு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம லைவ் போகிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும். லைவ் ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங்கு, ஸ்டாப் ஸ்ட்ரீமிங், ஸ்டார்ட் ரெக்கார்டிங், ஸ்டூடியோ மோட், செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வீடியோ வந்து நீங்கள் எந்த அங்கே என்ன வந்து ஃப்ரேமில் போட்டிருக்கீங்களோ சோர்ஸில் அந்த வீடியோ அப்படியே வந்து லைவ் போக ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ வந்து லைவ் போக ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஏதோ ஆப்ஷன்ஸ் மாற்றணும் டக்குன்னு வந்து எனக்கு அது சரியாக வரலை அப்படின்னு நினச்சிங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டாப் பண்ணிட்டு தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் ஸ்டாப் பண்ணாமல் கூட செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் எந்த ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஆடியோ ஆகட்டும், வீடியோ ஆகட்டும், ரெக்கார்டிங் ஆகட்டும், கேமரா ஆகட்டும், உங்களோட ஆடியோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிஸ்டம் ஆடியோ கம்மியாக வரணும், மைக் ஆடியோ அதிகமாக வரணும், ஸோ அந்த மாதிரி நிறைய எல்லாமே அந்த செட்டிங்ஸில் போய் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு நாள் இப்போ ரெக்கார்ட் பண்ணணும்னா வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே ஸ்டார்ட் ரெக்கார்டிங் அப்படின்னு இருக்கும். ஸோ அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ தான் நான் மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி இன்னும் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ க்ரீன் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வச்சு கூட நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என் பேக்ரவுண்ட்லேருந்து க்ரீன் ஸ்க்ரீன் இருக்குது அப்படின்னா கிரீன் ஸ்க்ரீன் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு என்னோட ஃபோட்டோ மட்டும் காமிக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நிறைய யூடியூபர்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அது எல்லாமே இந்த ஒரு சாஃப்ட்வேர் வச்சு தான் அவங்க பண்ணுறாங்க. ஸோ இதிலே நீங்களும் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் அந்த கேமரா போயிட்டு ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதில் போயிட்டு கிரீன் ஸ்க்ரீன் குரோமாக்கி அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து கிரீன் ஸ்க்ரீன் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் டவுட்ஸ் எல்லாமே இந்த ஒரு ஓபிஎஸ் ஸ்டுடியோ அப்படிங்கிற ஒரு ஆப்லேருந்து டவுட்ஸ் எல்லாமே நான் கிளியர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோட வெப்சைட்ல போய்ட்டு நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணலாம். ஸோ கமெண்ட் பண்ணுறது இல்லாமல் நீங்கள் ஒரு போஸ்ட் போகலாம், உங்கள் நேம் உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் அவ்வளோவாலாம் கேட்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு நேமு, உங்களோட என்ன கொஸ்டின்ஸ் கேட்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தான் கேட்க போகிறேன். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா ஒரு வேளை கமெண்ட் செக்ஷன்ல என்னால் ரிப்ளை பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக நான் வெப்சைட்டில் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ வெப்சைட்டில் எப்பயுமே செக் பண்ணிட்டே இருங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.